ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மணிலாவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மணிலாவத்தை வளர்த்துறதுக்கு வந்து பெரிய பணமோ பொருளோ தேவையில்லை. இதுக்கு வந்து நம்ம கிடைக்கிற நம்ம வீட்டு பக்கத்தில் கிடைக்கிற புல்லோ கீரையோ அதை போட்டிங்கன்னா போதும். அது இல்லாமல் நம்ம வீட்டில் ஏதாவது கிடைக்கிற வேஸ்ட்டு கழிவுங்க, அதாவது சாப்பாடு மிச்சம் இருந்துச்சுன்னா அதை போடலாம். அதுக்கப்புறம் அதாவது தக்காளி கீரை அது கீதம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் மிச்சம் போட்டிங்கன்னா அதை தின்ட்டு அது வந்து சூப்பராக வளர்ந்துடும். என்னென்னா தண்ணி மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி அதுக்கு வச்சுக்கோங்க. ஆனால் தண்ணி இல்லைன்னா அது என்னாலும் நம்ம கஷ்டப்படும். அதுக்கப்புறம் இந்த இந்த வாத்தோட முட்டை 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 பொறிக்கிற தன்மையும் நல்லாயிருக்கு. இந்த வாத்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு 5 முட்டை பொறிஞ்சிருக்கு. ரெண்டு முட்டை வந்து இது அது தாய் வாத்தையும் மிச்சதுனால இறந்துருச்சு, இல்லாட்டி அதுவும் பொறிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மணிலா வாத்து வந்து உங்களுக்கு வந்து ஆண்வாத்து முட்டை பொறிஞ்சோடனே ஆண்வாத்து வந்து கொஞ்சம் தனி கொஞ்ச நாள் தனியாக பிரித்து வச்சிடணும். ஏன்னா அது வந்து இது வந்து பெண் வாத்து வந்து அடப்படுக்கிறதுக்கு. இந்த வாத்து வந்து கோழி மாதிரியே தான், இதோட குஞ்சுகளை வந்து நல்லா பாதுகாக்கும். அதாவது ஒரு நம்ம வளர்த்துனீங்க நம்ம கிட்டத்தால் போனாவே விட மாட்டேங்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ தூரம் ஆக்ரோஷமாக இருக்குது. இதுதான் இதோட இயல்பு. அதாவது இந்த பொறிச்ச குஞ்சுகளை வந்து காப்பாற்றுறதுக்காக எது வேணாலும் பண்ண தயாராக இருக்குது. அதுக்கப்புறம் இதோட